இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கும். மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லா பகுதியில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் இரண்டு பேர் சுட்டுக் கொலை. எண்ணூர் கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என டி ராஜா வலியுறுத்தல். தமிழகத்தில் 18,000 குளங்களை சீரமைக்க மாநில அரசுக்கு 500 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க நபார்டு வங்கி முடிவு. வறட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீடு வழங்க கோரி திருவாரூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். திருவாரூர் அருகே பாசன ஆற்றின் குறுக்கே ONGC நிறுவனம் சாலை அமைப்பதை தடுக்க கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். எண்ணூர் கடலில் படிந்துள்ள கச்சா எண்ணெய் கசிவு குறித்து துல்லியமாக கணக்கிட முடியாது என பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என ஜே தீபா தகவல். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எஸ்எம் கிருஷ்ணா பாஜகவில் இணைவது உறுதி என எடியூரப்பா திட்டவட்டம். ஏதிலியர் வருகைக்கு எதிரான அதிபர் டிரம்பின் ஆணைக்கு அமெரிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை. அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு எதிராக பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் அறிவிப்பு. இப்போது ஆச்சி ஜாம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.